சென்னை மத்திய கைலாஷ் முதல் சிறுசேரி வரையிலான மெட்ரோ பணிகளால் ஓஎம்ஆர் சாலை குறுகலாக மாறியதால் பீகார் நேரங்களில் வாகனங்கள் கடும் நெரிசலில் சிக்கி ஸ்தம்பிக்கும் நிலை நீடிக்கிறது. மெட்ரோ நிர்வாகத்தாலும் போக்குவரத்து போலீசாராலும் உரிய மாற்று ஏற்பாடு செய்யப்படாததால் வாகன ஓட்டிகள் தினம் தினம் அவதியடைந்து வருகின்றனர். 2027 ஆண்டு வரை ஓஎம்ஆர் சாலையை பயன்படுத்துபவர்கள் இந்த துயரத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டுமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இதுகுறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் காண்டிபன் இணைகிறார். வணக்கம் காண்டிபன், இது குறித்தான மேலும் விவரங்கள். அர்ஷினி, ஒரு நகரம், அந்த நகரத்தில் மெட்ரோ பணி மிகவும் முக்கியம். பொதுமக்களுடைய வசதிக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் மெட்ரோ பணி. சென்னையை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ பணி முதற்கட்டமாக நடத்தப்பட்ட அந்த ஃபேஸ் 1 அனைத்து முடிவடைந்திருக்கிறது. இரண்டாம் கட்டம், அதாவது ஃபேஸ் 2 சொல்லுவாங்க, ஃபேஸ் 2 வந்து காரிடர் 3, காரிடர் 4, காரிடர் 5 அப்படிங்கிற ஒரு பிரிவை ஏற்படுத்தி பணிகள் நடைபெற்று வருது. இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா காரிடர் 3, மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சிப்காட், அதாவது சிறுசேரியில் இருக்கக்கூடிய சிப்காட் வரையும் இருக்கக்கூடிய 45.7 கிலோமீட்டர் தூரத்துக்கு உண்டான மெட்ரோ பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதவரம் சைடில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், அங்கே பணிகள் வந்து போய்கொண்டிருக்குது. அதே போல் இந்த பணி சிப்காட்டில் வந்து நிறைவடையக்கூடிய அந்த பணி தான். இப்போது நாம் வந்து மத்திய கைலாசிலிருந்து சிப்காட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தூரத்தில் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை மக்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது வார நாட்கள், திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த சாலையை சுமார் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சாலையாக தான் பார்க்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஐடி பார்க்கு, டைடில் பார்க்கு, அதே நேரத்தில் உலக வர்த்தக மையம், கல்லூரி இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து சிப்காட்டில் இருக்கக்கூடிய டிசிஎஸ் உள்ளிட்ட பெரு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் இந்த சாலையை பயன்படுத்தி செல்லக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இந்த சாலையில் தான் மெட்ரோ பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மெட்ரோ பணிக்கு திட்டம் தீட்டப்பட்டது 2020, பணி துவங்கப்பட்டது 2022. பணி துவங்கப்பட்டவுடன் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய கைலாஷிலிருந்து திருவான்மயூர் சிக்னல் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல பணியானது சுணக்கமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சில இடங்களில் மண் பரிசோதனை போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதை தாண்டி எஸ்ஆர்பி டூல்ஸ்லேருந்து துறைப்பாக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பில்லர்கள் அமைக்கப்பட்டு காணப்படுகிறது. பில்லர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய மெட்ரோ பணி, மெட்ரோ ரயில் இயக்குவதற்கு அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பில்லர் முழுவதுமாக எழுப்பப்பட்டிருக்கு. இதற்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்ரோ பணிக்காக சாலை, அதாவது ஓஎம்ஆர் சாலை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மிகவும் அகலமான சாலை, அந்த சாலை தற்போது குறுகலாக்கப்பட்டிருக்கு. குறுகலாக்கப்பட்டதுனால என்ன விளைவு ஏற்படுதுன்னா, இந்த மெட்ரோ பணி துவங்குறதுக்கு முன்னால் ஒரு பக்கம் ஏறக்குறைய 4 வாகனங்கள் ஒரே நேரத்தில் பயணிச்சிச்சு, மறுபக்கத்தில் 4 வாகனங்கள் ஒரே நேரத்தில் பயணிச்சிச்சு. ஆனால் இப்போ இந்த மெட்ரோ பணி காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக அந்த சாலையை அடைத்து வந்து இரும்பு பேரிகார்டு வந்து அமைச்சிருக்காங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 30-40 அடி அகலத்துக்குள்ளே தான் வாகனங்கள் சென்று வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நெரிசல் எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா மதியம் 12 மணி வரைக்கும் இந்த நெரிசலான சாலையை பயன்படுத்தி தான் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி எத்தனை கிலோமீட்டருக்கு இது இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குதுன்னா, மத்திய கைலாஷில் ஏற்கனவே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அந்த சிக்னலில் மாட்டிக்கிட்டால் நம்ம கிராஸ் பண்ணி ஓஎம்ஆர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதே கஷ்டம்னு சொல்லி ஏற்கனவே இருந்தது. இப்போ அந்த சாலை குறுகலாக்கப்பட்டிருக்கு. குறுகலாக்கப்பட்ட காரணத்தினால குறித்த நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டிய பணியாளர்கள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை, பெரும் பிரச்சனை என்னக்கா, மாடுகள் வந்து சாலையில் சுற்றி திரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியல, ஆனால் அதிக அளவிலான மாடுகள் வந்து சாலையில் நடுவில் ஆங்காங்கே சுற்றி திரியுது. அப்படி சுற்றி திரியக்கூடிய மாடுகளால் வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை வேகமாக இயக்க முடியாமல் அந்த மாடுகள் அங்கிருந்து சென்ற பிறகு வாகனங்களை இயக்க வேண்டிய சூழ்நிலை காரணமாகவும் சில மணி நேரங்கள் இதற்காக விரயம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த சாலையுடைய விரிவாக்கம், அதாவது அகலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து குறுகலாக்க வேண்டும் அப்படிங்கிறதா பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது. வெளிநாடுகள், அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து ஒரு பாலம் கட்டும் பணியாக இருந்தால் 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம், 72 மணி நேரம் நேரம் கொடுத்து விட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த சாலையை மீண்டும் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு அமைப்பை வைத்துவிட்டு தான் கட்டுவார்கள். ஆனால் இங்கு பில்லர்கள் அமைக்கப்பட்டு அந்த பில்லர்களை விரிவாக்கம் செய்வதற்கு உண்டான செப்பரேட்டாக இருக்கக்கூடிய அந்த இணைப்புகளை இணைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா
வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் போதே அந்த பில்லரை தூக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த மத்திய கைலாஷிலிருந்து சிறுசேரி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த சாலையில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சிறிதும் ஆபத்தை உணராமல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டும். மெட்ரோ பணியாளர்கள் மிகவும் கவனமாக வேலை செய்தால் மட்டுமே தான் வாகன ஓட்டிகளுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து போலீஸார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு சிக்னலில் மட்டும்தான் நிற்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த யூடர்ன் பகுதியில் போலீஸ் இருக்காங்களான்னு பார்த்தா இருந்தாங்க. நாம் பார்க்கும்போதே பார்த்தோம், ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நோ என்ட்ரியில் வரக்கூடிய அந்த பொதுமக்களை திருப்பி அனுப்பாமல் அவங்கள எதுவும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. வழக்கம் போல் பணிக்கு செல்லக்கூடிய அந்த பணியாளர்களை தடுத்து நிறுத்தி ஹெல்மெட்டு, இன்சூரன்ஸு, ஆர்சி, லைசன்ஸ் உள்ளிட்ட அந்த ஆவணங்களை செக் பண்ணுறாங்க. அதுவும் எந்த மாதிரியான இடத்துல செக் பண்ணுறாங்கன்னா, குறுகலான சாலை இருக்கிற இடத்துல செக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இவங்களோட வாகனங்களை நிறுத்தி அந்த இடத்துல சோதனை பண்ணுறதுனால போக்குவரத்து இன்னும் நெருக்கடிக்கு தள்ளப்படுது. அதுவும் யூடர்ன் போடுற இடத்துலேயே ஒரு சில போலீஸ் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம போய் கேட்குறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, சார் இது எங்களோட டியூட்டி அப்படிங்கிறாங்க. டியூட்டியாக இருந்தாலும் காவல்துறையினர் குறுகலான பாதையில் இந்த மாதிரியான செக்கிங் எல்லாம் பண்ணாமல் போக்குவரத்து நெரிசல் இருக்கிற நேரத்தில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. வழக்கமாக செல்லக்கூடிய பாதையில் தொடர்ந்து காவல்துறையினர் இதுபோல் சோதனை என்ற பெயரில் மேலும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அர்ஷினி. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காந்திதன்.